ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 போஸ்டிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 13 போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கேட்டகரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 18 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 60,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBBS டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஒர்க் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங் சேலரி வந்து 60,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கச்சன் உர்பான் ஹெல்த் மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ரெண்டு போஸ்டிங் இருக்குதுக்கு 25,000 சேலரி. ஸோ எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 சொல்லியிருக்காங்க. 19 போஸ்டிங் இருக்குது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 14,000. 10th பாஸ் வித் தமிழ் லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து இப்போ முடிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ல அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் இன்டர்வியூ கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ரெசிஸ்டன்ட்டு இது வந்து 7 போஸ்டிங்கு. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,395. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜின் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NLMHC அட்டண்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்கு 8,500 சேலரி. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் கேட்குறாங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட் சொல்லியிருக்காங்க. MMB அட்டண்டர் கேட்குறாங்க. ஒரு போஸ்டிங் 8,500 சேலரி. சேம் அதே தான், நீங்கள் படிக்க தெரிஞ்சால் போதும், 8th பாஸ் தான். அதுக்கப்புறம் MMB டிரைவர் கேட்குறாங்க. ஒரு போஸ்டிங் 9,000 சேலரி. 10th முடிச்சிருக்கோம். அது எல்லாமே பேட்ச் கேட்குறாங்க. ஓகேங்களா, எல்லாமே பேட்ச் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது இன்டர்வியூ போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் கேட்குறாங்க. 18 போஸ்டிங் இருக்குதுல, 8,500 சேலரி. நீங்கள் 8th பாஸ் படிக்கணும். அதாவது படிக்க எழுதி தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. ஒரு போஸ்டிங் 10,000 சேலரி. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராமா ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அது ஸ்டாஃப் நர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங், சேலரி வந்து 14,000. அதாவது டிப்ளமோ வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம்னா டிகிரி நர்சிங். ஓகேங்களா, நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லை டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்னு முடிச்சிருக்குன்னு வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MLHP ஒரு போஸ்டிங்கு 18,000 சேலரி. TGNM சொல்லியிருக்காங்க. BSC நர்சிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்டிக் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. ஒரு போஸ்டிங்கு 10,500 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு BSC ஆப்டோமெட்டிக் ஃப்ரம் எனி இங்கே ஏதாவது ரெவெனி டிகிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எனி ரெவென்யூஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். இல்லை இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியேட், டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி, டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே தான் வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃப்க்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவிட்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, கோவிட் கேரில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்னா அந்த சர்டிஃபிகேட் வைங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டுன்னா அப்புறம் டெஸ்டிடியூட்டோ டிசர்டட் ஒய்ஃப். ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேலே சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2023. ஓகேங்களா, இந்த மந்த்து 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.